நமது சாயல்படி நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன மாதிரியே இருக்கிறப்பா, நான் எப்படி ஆண்டு கொண்டேனோ அதுபோல உன்னுடைய ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு தான் காண்பிக்கிறார். கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் கம் போன்றவே உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றே, இளை பாருதல் ஆத்துமாவை நன்மையால் நிரப்பி தேரிந்த நதியாலன் ஆகத்தை, கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் கர்த்தாவேவும் நிதி பார்வதம் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே. மத்தேயு 8:5-13 வசனங்கள். இயேசு கப்பர்நவுமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவன் வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எங்களோடு பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நூற்றுக்கு அதிபதி என்பவன் ரோம இராணுவத்திலே 100 பேருக்கு தலைவனாக இருப்பவன். அவன் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். அவன் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் யூத மார்க்கத்தோடு ஏதோ அவனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. சிலரெல்லாம் அந்த காலத்திலே யூத மார்க்கத்திலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்கள் யூதரெல்லாம் பிறக்கலைனாலும், அந்த இனத்தில் பிறக்கலை, அந்த மதத்தில் பிறக்கலைனாலும் இதை தழுவி கொண்டார்கள், இதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இதில் சத்தியம் இருக்கிறது என்பதை அவர்கள் அங்கீகரித்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவர்கள்லாம் இருந்தார்கள். அந்த காலத்தில் முழுமையாக வந்து யூதர்களாகவே ப்ரோசலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி மாறினவர்களும் இருக்கிறாங்க.
சிம்பத்தைசர்ஸும் இருந்தாங்க. இதோடு கூட தங்களை மனதளவில் இணைத்து கொண்டு அதோடு ஒத்து கொண்டு போகிறவர்களும் இருந்தார்கள். இந்த நூற்றுக்கு அதிபதி என்பவன் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். அவன் இயேசு வண்டையில் வந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவன் வேண்டி கொண்டான்னு பார்க்குறோம். அவன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை, அவனுக்கு ஏதாவது பண்ணுறதுக்காக அவன் வேலைக்காரனுக்கு ஏதாவது சோகம் கிடைக்குமான்ற விதத்தில் இயேசு வண்டையில் வந்து சொல்கிறான், திமிர்வாத பிடித்து வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து இவரிடத்தில் வந்து சொல்லுகிறான். சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேங்கிறார். அவரே வாலண்டியர் பண்ணுறார், மனமும் வந்து அவரே வீட்டுக்கு வரேன் நானே வந்து சுகமாக்குகிறேன்றார். இது இதுலேருந்து கவனிப்போம். நம்ம சில காரியங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னா, சுகம் கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறாரா, கூட சுகம் கடவுளுடைய சித்தமாங்கிறதுல 1008 சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இயேசுவை சுகமளிக்கிறவராக நாம் மத்திய மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் காண்கிறோம். இயேசுவுடைய ஊழியத்தை பார்த்திங்கன்னா அதில் சுகமளிப்பது ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கிறது. அது மூலமாக என்னத்தை காண்பித்தார், பிதாவை நமக்கு வெளிப்படுத்த வந்த இவர் சுகம் தேவனுடைய சித்தம் என்பதை காண்பிக்கிறார். இந்த மனுஷன் பாருங்கள், வீட்டுக்குள்ளே கூப்பிடல, அவன் புறஜாதியான், புறஜாதியார்களுக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப குறைஞ்ச கான்ட்ராக்ட் தான் இருக்கும். ஆனாலும் இயேசு அவனுடைய வீட்டுக்கே வரேன்றார். அவனை சுஸ்தமாக்குறது, யாரோ ஒரு வீட்டு வேலைக்காரன், யாரோ ஒருத்தன்ட்டு வேலை செய்கிறவன் ஒருத்தன், அவன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவன் பேரலிட்டிக்காக இருக்கிறான், அவனுடைய வீட்டுக்கு வந்து நான் சுகம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு மனமும் வந்து அவர் செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். இது நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். சுகம் அளிப்பது என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நாம் நினைக்கிறத விட அவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் தாராளமாக நம்ம வீட்டுக்கு வந்து, நாம் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மை சுகம் அளிக்க அவர் ஆயத்தமானவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் இது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. வர்றேன் உன்னை இவன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்ற அளவுக்கு நான் வந்து பாத்திரன் அல்ல. இயேசுவை குறித்து அவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க இவனுக்கு. அநேகருக்கு விளங்காது, இவனுக்கு வழங்கியிருக்குது. இவர் பெரிய தெய்வீகமான மனுஷர், இவர் தேவகுமாரன்னு வழங்கியிருக்கானோ தெரியல. அவன் சொல்லுவான், என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்கள் இவனுக்கு. விசுவாசம் எப்படி வேலை செய்துன்றதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, யூத மார்க்கத்தை சேராதவன், இந்த போதனைகள்லாம் அவனுக்கு யூதர்களுக்கு கிடைத்தது போல் கிடைக்கல, வெளியாளுவன், ஒருவேளை சிம்பத்தைசராக இருக்கலாம், ஆனால் அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவனுக்கு ஏதோ விளங்கிடுச்சு பாருங்கள். இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வீட்டுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, இங்கேருந்து சொன்னாலே அங்கே தூரத்தில் சோகமாகும், இங்கேருந்து சொன்னாலே அது தூரம் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தை அந்த தூரங்களை எல்லாம் கடந்து அங்கே வியாதியாக இருக்கிற மனுஷனை தொட்டு அவனை சொஸ்தமாக்க முடியும். இவர் வந்து தொடணும்னு அவசியம் இல்லை என்கிறதே அவன் நம்புகிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன், அப்பொழுது என் வேலைக்காரன், அதான் கிளீனாக சொல்கிறான் பாருங்கள், அப்பொழுது, எப்போ நீர் ஒரு வார்த்தையை சொன்னீர் என்றால் அப்பொழுது, அந்த வார்த்தை நிமித்தமாக அந்த வார்த்தை புறப்பட்டு போய் அவனுக்கு ஏதாவது செய்யும் நான் நம்புகிறேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிறான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை பற்றி ஆச்சரியப்படுகிறார். இங்கே சொல்லியிருக்குது, இயேசு ஆச்சரியப்பட்டு என்று 10 இயேசு ஆச்சரியப்பட்டு அவர் மற்றவங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவர் கூட வந்த இஸ்ரவேலருக்கு சொல்கிறார். சீஷர்கள் அவங்களுக்கெல்லாம், அவங்களாம் யூதர்கள் பாருங்கள், அவங்களுக்கு சொல்கிறாரு, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் உங்ககிட்டயே பார்க்கலையே, அப்பேற்பட்ட விசுவாசத்தை இந்த மனுஷங்கிட்ட பார்க்குறேனே அப்படிங்கிறார். பேதுரு மாமியாரை இயேசு போய் தொட்டு தான் சுகமாக்க வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய பேர் தமாஷா சொல்கிறாங்க, இவர் போய் அந்த மாமியாரை சுகமாக்குனதுனால தான் அவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. இருந்தாலும் அங்கே போய் வீட்டுக்கு போய் தொட்டு பிறகு அந்தம்மாவுக்கு அந்த ஜுரம் நீங்குது. இப்படி தான் அந்தம்மாவுக்கு சுகமாகுது. ஆனால் இவன் ஒரு புறஜாதியான், யூதன் கூட கிடையாது. அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் அப்பொழுது சொஸ்தமாவான்றான். ஏன் இவனுக்கு எல்லாரை காட்டிலும் அதிக விசுவாசம் இருக்குன்றார். அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளே கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்றார். அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் இவனுக்குள்ளே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்,
இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு காமெண்ட் பண்ணுறாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. விசுவாசத்தில் பல தரங்கள் இருக்கிறது. அற்ப விசுவாசி இல்லைன்றார் சில நேரத்தில். உடைய விசுவாசம் எங்கேன்றார். சுத்தமாக விசுவாசமே இல்லாத ஆளுங்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் அளவில் விசுவாசம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. இவன் வந்து பெரிய அளவில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான்றார். இஸ்ரவேலர் மத்தியிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்ணை காணவே இல்லைங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நம்ம டிசைர் பண்ணணும் பாருங்கள். இதைத்தான் இயேசு வந்து பாராட்டுகிறார். இது என்ன மாதிரி விசுவாசம்னு பார்த்து, இதை போல விசுவாசத்தை தான் நம்முடைய விசுவாசம்னா ஏதோ ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு போகக்கூடாது. சரியான விதத்தில் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்கிறாரு. இந்த இவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை இஸ்ரவேலர்கள் மத்தியிலே காணவில்லை, அதுவும் கேட்டால் சீஷர்கள் மத்தியிலேயே அது காணவில்லைன்றார். ஏன் அப்படி சொன்னார், என்ன ரீசன், என்ன ரீசன்னா, இவனுக்கு இயேசு ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையில் எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, அந்த வார்த்தை என்ன செய்யும் என்கிறதை அவன் விசுவாசிக்கிறான். இயேசுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை அவன் விசுவாசிக்கிறான். அவர்கிட்ட வந்து அவன் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னொடனே இவனுக்கு வந்து அதுவே இவனுக்கு போதுமானதாக இருந்தது. அப்படி சொல்கிறான், அப்புறம் நீ வந்து சொஸ்தமாக்குவேன்னா இங்கேருந்தே கூட சொஸ்தமாக்கிடலாமே, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மறுபடியும் அந்த இதுக்கு தான் வர்றோம். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார். விசுவாசம் பாருங்கள், இந்த உயர்ந்த ரகமான விசுவாசம் வந்து வார்த்தையில் வல்லமை எவ்வளோ இருக்குது, வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்குதுன்னு விளங்காதவர்களுக்கு இந்த உயர்ந்த ரக விசுவாசத்தை அனுபவிக்கவே முடியாது. இதில் தான் விஷயமே இருக்குது பாருங்கள். வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள், இயேசுவில் எவ்வளோ வல்லமை இருக்குதோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவகுமாரில் எவ்வளோ வல்லமை இருக்குதோ, தேவனிடத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குதோ, அவ்வளோ வல்லமை வார்த்தையிலும் இருக்கிறது. த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் காட் ஹிம்செல்ஃப். தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோலவே தேவனுடைய வார்த்தையும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே அவர் வந்து கை வைக்கணும்னு அவசியம் இல்லை, இவர் வந்து சொன்னால் போதும் அந்த வார்த்தை வேலை செய்யும். ஒரு ராஜா இருக்கிறாரு அல்லது ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், இவன் ஒரு அதிகாரி பாருங்க, அதனால தான் வழங்கி வச்சிருக்கிறான். ஒரு அதிகாரி வந்து அல்லது ஒரு ராஜா ஒரு அதிகாரி வந்து ஒரு கட்டளை இடுறாருன்னு வைங்க, இதை செய்யுங்க செஞ்சு முடிங்க அப்படின்னு கட்டளை இடுறாரு. இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டவர்கள் போய் உடனே அந்த என்ன கட்டளையோ அதன்படி செய்கிறார்கள். அதில் யாரும் வந்து அது என்ன அவர் சொல்லி அனுப்புறது, என்கிட்ட வந்து சொல்ல சொல்லு அவரே வரட்டும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா, சொல்லவே மாட்டார்கள். அதிகாரியாக வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஓரளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா. சிலர் தான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க கீழே யாரோ ஒன்று ரெண்டு பேராது இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்டளையிட வேண்டியதாக இருக்குது, அவங்கள இதை செய்ய செய்யின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு மேலே சிலர் இருக்கிறாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதியும் அப்படி தான், இவன் 100 பேருக்கு இவன் ஹெட்டு, 100 பேருக்கு இவன் அதிபதி, இவனுக்கு மேலே இன்னொரு அதிபதி இருக்கிறார், இவன் இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணும். ஆனால் இவன்ட்டு 100 பேர் இருக்கான், 100 பேர் இவன் சொல்கிறபடி செய்கிற ஆட்கள் இருக்கிறான். இவனுடைய இந்த உலக வேலையை அவனுக்கு காமிக்குது, விசுவாசம் எப்படி வேலை செய்கிறான் சொல்கிறான். ஒருவனை நான் வா என்றால் அவன் வருகிறான், இன்னொருவனை போ என்றால் அவன் போகிறான். என் வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வழங்காது, இந்த யூதர்களுக்கெல்லாம் வழங்காது, அவனுக்கு விளங்கிடுச்சு, சீஷர்களுக்கே வழங்காது, இவனுக்கு விளங்கிடுச்சு. வான்னா வர்றாங்க, போன்னா போகிறாங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் என்னுடைய வாயின் வார்த்தையிலேயே இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கம் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குது, நான் அதிகாரியாக இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறேன்னா, என் அதிகாரத்தை வல்லமையை பவரை எப்படி நான் வெளிப்படுத்துகிறேன், வார்த்தையின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறேன். வார்த்தை தான் ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் நான் கட்டளை இடுகிறேன். நான் கட்டளை இட்டால் வானா வர்றாங்க, போனால் போகிறார்கள் அப்படின்றான். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீர்கள் என்றால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். விசுவாசியின் அதிகாரம்னு போதிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த சீரீஸ் எல்லாம் கேட்கணும் இதுவரை கேட்காதவங்க. விசுவாசியின் அதிகாரம்னு போதிச்சிருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் அதிகாரிகளாக இருக்கிறோம், அதிகாரிகளாக இருக்கிறோம். நின்று நம்ம பிரச்சனையெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஆட்கள் கிடையாது, நாம் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதிகாரியாக இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த டப்டன் கார்னரில் போனீங்கன்னா ஒரே குழப்படியாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு 1-2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, நின்று அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க நின்று கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. அவங்களுக்கு தெரியுது அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதுங்கிறது தெரியுது. அதனால தான்
எவ்வளோ வேகமாக காருக வருது, பைக்கு வருது, பஸ்ஸு வருது, லாரி வருது, எல்லாம் வருது. அவங்க நடுவில் நின்றுக்கிட்டு ஒரு இத்தினோண்டு கையை எப்படி காமிக்கிறாங்க, அந்த இத்தினோண்டு கைக்கு அவ்வளோ பெரிய லாரியும் பஸ்ஸும் நிற்குது. இவ்வளோ வேகமாக வர்ற காரும் அந்த எத்தினோண்டு கைக்கு நிற்குது. கை அவ்வளோ பெருசுன்றது இல்லை. அந்த போலீஸ்காரருக்கு அதிகாரம் கொடுத்தது யார், எப்படிப்பட்ட அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் நிற்கிறாங்க. நிற்கலைன்னா தொலைஞ்சிருச்சு, அவ்வளோதான். பிடிச்சாங்கன்னா உங்களை, அதனால தான் பாருங்கள், ஆள் இல்லைன்னா நிற்க மாட்டாங்க. நம்ம ஊரில் ஆள் இருந்தால் கண்டிப்பாக நிற்பாங்க, இல்லைன்னா மாட்டிடுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, இல்லையா? அப்போ ஆள் இருந்தால் கரெக்டாக நிற்கிறாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட அதிகாரங்க, அவங்க நினைக்கிறது இல்லை இவர் என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறார், இந்த போலீஸ்கார் இவர் மேலே தட்டி விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், கையை தட்டி விட்டு நம்ம போகலான்னு யோசிக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா அது நடக்கவே நடக்காது. அதிகாரம், அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழப்பத்தின் மத்தியில், இந்த டிராஃபிக்கு மத்தியில் ஒரு போலீஸ்கார் நின்று அவ்வளவு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிற மாதிரி, ஆவிக்குரிய விதத்தில் நாமும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தொழிலும் நம்முடைய உலகத்திலேயும் நடுவில் நின்றுக்கிட்டு குழப்பத்தின் மத்தியில் நின்று கொண்டு எல்லாத்துக்கும் எல்லாத்தின் மத்தியிலும் ஒரு ஒழுங்கை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம், வார்த்தையின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறோம். நம்ம கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்கார் பாருங்கள். உண்டாக்கும் போதே என்ன சொன்னார், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார் இல்லையா. பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். 28 ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை 26 பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு கொள்ளுங்கள்ன்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்னு இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய பிரத்யேகமான ஒரு ஆற்றல் அதுதான், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். எப்படி ஆண்டு கொள்வான், கடவுளை காமிச்சிட்டார் எப்படி ஆண்டு கொள்றதுன்னு. ஏன்னா அவரை மாதிரி தானே உண்டாக்கினாரு. அவர் எப்படி ஆண்டு கொண்டார், இருள் எப்படி ஆண்டு கொண்டாரு, வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி தான் ஆண்டு கொண்டார். வெறுமை இருந்தது, வெறுமை எப்படி ஆண்டு கொண்டாரு, இது உண்டாக கடவுது அது உண்டாக கடவுதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி உண்டாக்கி தான் வெறுமையை நிறைவாக மாற்றினார். ஒழுங்கின்மை எப்படி ஆண்டு கொண்டாரு, இது இப்படி ஆக கடவுது அது அப்படி ஆக கடவுன்னு சொல்லி சொல்லி தான் வெறுமையும் நீக்கிறார். ஒழுங்கின்மை வெறுமை இருளெலாம் இருந்தது, எல்லாத்தையும் எப்படி ஆண்டு கொள்கிறாருன்னு காமிக்கிறார். முதல்ல காண்பித்துட்டு தான் அப்புறம் சொல்கிறாரு, நமது சாயல்படி நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன மாதிரியே இருக்கிறப்பா, நான் எப்படி ஆண்டு கொண்டேனோ அதுபோல் உன்னுடைய ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு தான் காண்பிக்கிறார். அப்போ மனுஷன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் விளங்குது பாருங்கள். அவன் சொல்கிறான், எனக்கும் நானும் ஒரு அதிகாரி, நானும் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு கீழே சிலர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தனை வான்னு சொன்னால் வர்றான், போன்னு சொன்னால் போகிறான். ஆகவே எனக்கு புரியுது உமக்கு எப்படி ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கிறது என்கிறது எனக்கு புரிகிறது என்றான். இதுதான் அந்த பெரிய விசுவாசத்து, இவனுக்கு இருக்கிற அந்த பெரிய விசுவாசத்துக்கு காரணம். ஏன்னா அவனுக்கு புரியுது, அதிகாரம் புரியுது, அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதும் அவனுக்கு புரியுது. அவன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுன்றான். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. என்ன அறிவு பாருங்க, அவனுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? வெறும் ரெண்டு வார்த்தை சொன்னார், லைட் பீனர், வெளிச்சம் உண்டாக கடவுது. லைட் பி அவ்வளோதான் சொன்னார். அந்த ரெண்டு வார்த்தையிலே உலகத்திலே வெளிச்சம் வந்துருச்சு. ரெண்டு வார்த்தையில் அவ்வளோ பெரிய அதிகாரம், அவ்வளோ பெரிய வல்லமை, அவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த ரெண்டு வார்த்தையில். நான் சொல்கிறான், ஒரு வார்த்தை போதும் இவனுக்கு. இவன் படுத்து கிடக்கிறான், எழுந்து நடந்து வேலைக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறான், சோகம் இல்லாமல் இருக்கிறான். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தையில் அவன் எந்திரிச்சு நடந்துடுவான், அவன் சுஸ்தமாயிடுவான்றான். ஒரு வார்த்தை சொல்லும் போதும்ன்றான். அவர் அவனுக்கு என்ன சொல்கிறாரு, 13 வாசிங்க, நீ போகலாம். இதுதான் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்லணும்னா இல்லையா, அதுக்கு பதில் ஏசு சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்கிறார். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைக்காக தான் அவன் காத்துட்டு இருக்கிறான். இதை எப்போ சொல்வாருன்னு, போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு உடனே
அவன் உடனே அந்த வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைக்கிறான். போகலான்னு சொல்லிட்டார், கிளம்புவோம் நம்ம, முடிஞ்சது வேலை. என்னைக்கு அவர் போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவுதுன்னு சொன்னாரோ அன்றைக்கி கண்டிப்பாக ஆயிடும்ன்றது அவனுக்கு தெரியுது. இன்றைக்கி என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து நீ போகலாம் உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கிடவுன்னு சொல்லி பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒன்றுமே பண்ணலையே அவர், நான் போனேன், நான் நினச்ச கையை நீட்டு வரேன்னு நினச்சேன், கையில் ஏதோ ஒரு ஹீட் மாதிரி வரணும்னு நினச்சேன், அந்த ஹீட்டை வச்சு என்ன தொடுவார்னு நினச்சேன், ஒரு பெரிய அனாயிண்டிங் மாதிரி வரணும்னு நினச்சேன், ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு நினச்சேன், இப்படி பண்ணுவார்னு நினச்சேன், அப்படி பண்ணுவார், தலையில் கை வைப்பார்னு நினச்சேன், அல்லது உடனே அங்கேயே முழங்கால் படிட்டு ஒவ்வொன்றும் அழுது ஒரு ஜபம் பண்ணுவார்னு நினச்சேன். ஒன்றுமே பண்ணலையே, நீ போகலாம் உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுன்னு சொன்னார்னா, நிறைய பேர் நம்ம ஆளுங்க இன்றைக்கி போகவே மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அதுதான் இவனுக்கு அவன் நமக்கு உள்ள வித்தியாசம், நிறைய பேருக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவன் நீ போகலாம்ன்ற வார்த்தைக்காகவே காத்திருக்கிறான். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம், மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம், மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த முயன் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த முயிர் மூச்சு கலந்த ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள்.